डॉक्टर शशि मीरा सिवरशलिंगम आयुर्वेद वैद्यर मीरा आयुर्वेद स्विट्स मीरा आयुर्वेद स्पा पंचकर्मा आयुर्वेद முறைப்படி आयुर्वेदिक ट्रीटमेंट आयुर्वेदिक थेरेपी 11 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் மேலும் மருத்துவ சேவைக்கான பணத்தை மருத்துவ காப்புறுதி மூலமாக செலுத்தலாம் எமது கிளைகள் சுதந்திர தின நிகழ்வில் சிங்கள மொழியில் மட்டுமே தேசிய கீதம் செய்யப்படும் கமல் குணரட்ன கிழக்கு முனையம் முழுமையாக துறைமுக அதிகார சபையின் கீழ் பராமரிக்கப்படும் ஐநா மனிதுரிமை ஆணையகம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் காணொலிக்கு இலங்கை எதிர்ப்பு பொத்தவில் முதல் பொலிகண்டி வரை அகிந்த வழி போராட்டம் அனைத்து தரப்பிலும் முழு ஆதரவு மண்டகிளப்பில் பல்கலைக்கழக மாணவர் பெயரில் ஊடுருவிய பிரணவத்துறை பிரதேச செயலாளரின் இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தில் பதற்றம் வியட்நாம் 76 வயதான கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் டாங் மீண்டும் தேர்வு வடகிழக்கு பெலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்க பிரதிநிதிகள் இன்றைய தினம் ஊடக சந்திப்பு இலங்கையின் 73வது சுதந்திர தின நிகழ்வில் சிங்கள மொழியில் மட்டுமே தேசிய கீதம் இசைக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரட்ன தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போது காணப்படுகின்ற நிலைமை காரணமாக இந்த முறை சுதந்திர தின நிகழ்வுகளை பார்வையிட மக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அதுடன் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் அனைத்து படையினரும் PCR அல்லது ஆன்டிஜென் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பரிசோதனை அறிக்கைகள் ஒழுங்காக இருந்தால் மட்டுமே படையினர் அணிவகுப்பில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் கிழக்கு முனையம் முழுமையாக துறைமுக அதிகார சபையின் கீழ் பராமரிக்கப்படும் மகிந்த உறுதிமொழி கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் முழுமையாக துறைமுக அதிகார சபையின் கீழ் பராமரிக்கப்படும் என பிரதமர் மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இலங்கை சுதந்திர சேவியர் சங்கத்தின் தலைவர் பிரசன்ன கலதரக இதுகுறித்த தகவலினை வெளியிட்டுள்ளார் கொழும்பு துறைமுக கிழக்கு முனையத்தை பாதுகாக்கும் தொழிற்சங்க கூட்டம் மற்றும் பிரதமர் மகிந்த ராஜபக்ச வீட்டுக்கடையில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனுடன் தொடர்புடைய அமைச்சரவை பத்திரத்தை இன்றைய தினம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளதாக பிரதமர் உறுதியளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள இலங்கை சுதந்திர சேவியர் சங்கத்தின் தலைவர் பிரசன்ன கலதரக குறித்த அமைச்சரவை பத்திரம் தொடர்பான அறிவிப்பு நாளைய தினம் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம் பிரதமர் எமக்கு வழங்கிய உறுதிமொழி நாளைய தினம் நிறைவேற்றப்படும் என நம்புகின்றோம் குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பு வரும் வரையில் நாம் தொழிற்சங்க போராட்டத்தை கைவிடப் போவதில்லை நாளைய தினம் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியான பின்னர் தொழிற்சங்க போராட்டம் கைவிடப்படும் குறித்த அமைச்சரவை தீர்மானத்தில் வேறுபடியங்கள் இருந்தால் எமது தொழிற்சங்க போராட்டத்தை கைவிட மாட்டோம் என தெரிவித்துள்ளார் ஐநா மனிதுரிமை ஆணையகம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் காணொலிக்கு இலங்கை எதிர்ப்பு ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை ஆணையகம் தனது ட்விட்டர் பதிவில் இலங்கைக்கு எதிராக வெளியிட்டுள்ள காணொலிக்கு வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் குறித்த ட்விட்டர் பதிவு தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை ஆணையகத்தின் குறித்த செயற்பாடு சிறந்ததொன்றல்ல மேலும் ஆணையகம் தனது ட்விட்டர் பதிவில் கடந்த கால மனிதுரிமை மீறல்களை இலங்கை கவனிக்க தவறியுள்ளது ஆகையினால் மனித உரிமை மீறல்கள் மீண்டும் மீண்டும் நிகழும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது என கூறியுள்ளது மேலும் நாட்டில் நடைபெற்ற யுத்தத்துடன் தொடர்பான காணொலி காட்சிகளையும் ட்விட்டரில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையகம் பதிவேற்றியுள்ளது இவ்வாறு இலங்கை அரசுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டுள்ள விடயங்கள் நல்லிணக்கத்துக்கு ஏற்புடையதல்ல ஆகவே இதற்கு எதிர்ப்பை வெளியிடுகின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பிப்ரவரி 12 முதல் மார்ச் 19 வரையில் நடைபெறவுள்ள UNHRC-யின் அடுத்த அமர்வில் இலங்கை விவகாரம் குறித்து ஆய்வுக்கு பட்டியலிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை அகிந்த வழி போராட்டம் அனைத்து தரப்பிலும் முழு ஆதரவு பொத்துவில் தொடங்கி பொலிகண்டி வரையான அகிந்த வழி போராட்டத்துக்கு வடக்கு மாகாண மத அமைப்புகள் தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் தங்கள் ஆதரவை முழுமையாக வழங்குவதாக அறிவித்துள்ளனர் அதுடன் வடக்கு மாகாணத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் பொது அமைப்புகளையும் மக்களையும் ஒன்றிணைத்து மாபெரும் எழுச்சியை உருவாக்க மாகாண மாவட்ட இணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் பொத்துவிலில் ஆரம்பமாகும் பேரணி முக்கிய நகரங்களில் நடைபவனியாகவும் ஏனைய இடங்களில் வாகன பேரணியாகவும் பொலிகண்டியை வந்தடையும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி வளாகத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்க மண்டபத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற கூட்டத்தின் போது இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன வடக்கு மாகாண சமய தலைவர்கள் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர் தமிழ் தேசம் மக்களின் பூர்வீக நிலங்கள் உட்பட இலங்கை முழுவதும் திட்டமிட்டு நடத்தப்படும் இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை பேரவைக்கு வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் பல்சமய ஒன்றியங்கள் இணைந்து அனுப்பி வைக்கப்பட்ட கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்த கோரிக்கை
வடக்கு கிழக்கு சிவில் சமூக அமைப்புகள் பொத்துவில் தொடங்கி பொலிகண்டி வரையான கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று நாளை மறுதினம் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தின் ஏற்பாடுகள் தொடர்பான அனைத்து விடயங்களும் ஊடகங்களூடாக வெளிப்படுத்துவதற்கு அறிக்கை வெளியிடுவது எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் பல்கலைக்கழக மாணவர் பெயரில் ஊடுருவிய பிளினாவுத்துறை. மட்டக்களப்பில் நேற்று தினம் நடைபெற்ற பொத்துவில் தொடங்கி பொலிகண்டி வரையான அகிம்சை போராட்டத்திற்கான ஆலோசனை கூட்டத்திற்குள் பல்கலைக்கழக மாணவர்கள் என்ற போர்வையில் பிளினாவுத்துறை ஊடுருவி வீடியோ பதிவுகளை பதிவு செய்து சென்றுள்ளனர். நேற்று காலை 12 மணிக்கு கூட்டம் நடைபெற்ற மட்டக்களப்பு அமெரிக்க மிஷன் மண்டபத்திற்குள் பல்கலைக்கழக டிசர்ட் அணிந்து பல்கலைக்கழக மாணவர்கள் என்ற போர்வையில் ஊடுருவி வீடியோ பதிவுகளை செய்ததுடன் கூட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்களின் கருத்துக்களையும் பதிவு செய்து சென்றுள்ளனர். இந்த நாட்டில் தமிழ் பேசும் மக்கள் தரப்புகளுக்கு எதிராக நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக ஜனநாயக ரீதியில் கூட போராட முடியாத வகையில் அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்தப்படுகின்றது. எனவே வடக்கு கிழக்கில் சிவில் சமூக அமைப்புகள் முன்னெடுக்கும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான அகிந்தை போராட்டத்திற்கு சர்வதேச சமூகத்தின் கண்காணிப்பு அவசியம் தேவைப்படுகிறது. இந்த போராட்டத்தை முடக்குவதற்கு அரசு அனைத்து வழிகளிலும் முயன்று வருகிறது. எனவே இதற்கான பாதுகாப்பை சிவில் சமூக அமைப்புகள் சர்வதேசத்திடம் கோரியுள்ளனர். பிரதேச செயலாளரின் இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தில் பதற்றம். பேலினி பிரதேச செயலாளர் எஸ் சோதிநாதனின் இடமாற்றத்துக்கும் புதிய செயலாளர் இன்று கடமைகளை பொறுப்பேற்பதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச செயலக வாயிலை மூடி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்களை கைது செய்வோம் என எச்சரித்ததால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டது. பேலினி பிரதேச செயலாளர் எஸ் சோதிநாதனுக்கு இன்று நடைமுறைக்கு வரும் வகையில் வவுனியா வெண்கலச்செட்டிகுளம் பிரதேச செயலாளராக இடமாற்றம் வழங்கப்பட்டது. மேலும் வவுனியா வெங்கலச்செட்டிகுளம் பிரதேச செயலாளர் எஸ் சிவகரன் பேலினி பிரதேச செயலாளராக மாற்றப்பட்டார். இந்நிலையில் புதிய பிரதேச செயலாளர் இன்று காலை கடமைகளை பொறுப்பேற்கவிருந்த நிலையில் மக்கள் பிரதேச செயலக வாயிலை மூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனை அறிந்த போலீசார் இன்று முற்பகல் 10 மணியளவில் பேருந்து ஒன்றில் வந்து இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டோரை கைது செய்வோம் எனவும் கலைந்து செல்லுமாறும் தெரிவித்தனர். அதனால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டது. அத்துடன் புதிய பிரதேச செயலாளரை கடமையேற்க வைக்கும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. வியட்நாம் 76 வயதான கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் டாங்கை மீண்டும் தேர்வு. வியட்நாமின் ஆளும் சமுதாய கட்சி தனது 76 வயதான தலைவரான நுயன் பு டாங்கை 3வது 5ஆண்டு காலத்திற்கு மீண்டும் தேர்ந்தெடுத்துள்ளது. 65 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் ஓய்வு பெற வேண்டும் என்று கூறும் கட்சியின் கொள்கைகளுக்கு மத்தியில் டாங்கிற்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டது. இந்த தெரிவின் மூலம் டாங்கி பல தசாப்தங்களாக நாட்டின் வலிமையான மற்றும் நீண்டகாலம் பணியாற்றிய தலைவர்களில் ஒருவராக மாறியுள்ளார். தொற்றுக்கு எதிரான நாட்டின் பெருமளவில் வெற்றிகரமான போராட்டம் மற்றும் வளர்ந்து வரும் பொருளாதாரம் ஆகியவற்றின் மத்தியில் அவரது தலைமை அடுத்த 5 ஆண்டுகள் வரை இருக்கும். கட்சியின் பொதுச் செயலாளராக அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது கனோய் நகரில் நடந்த ஒரு கட்சி மாநாட்டில் வெளிவந்தது. அங்கு வியட்நாம் முழுவதிலும் இருந்து 1600 கட்சி பிரதிநிதிகள் கூட்டங்களை நடத்தினர். பெரும்பாலும் மூடிய கதவுகளுக்கு பின்னால் நடைபெறும் கூட்டங்கள் வியட்நாமின் தற்போதைய பொருளாதார வெற்றியை மேம்படுத்துவதற்கும் கட்சியின் ஆட்சியின் நியாயத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் ஒரு புதிய தலைமை குழுவை தேர்ந்தெடுப்பதாகும். வியட்நாமுக்கு ஒரு முக்கிய ஆட்சியாளர் இல்லாத நிலையில் அதிகாரபூர்வமாக 4 தூண்கள் அரசாங்கத்தை வழிநடத்துகிறது. கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் ஒரு ஜனாதிபதி, ஒரு பிரதமர் மற்றும் தேசிய சட்டமன்ற தலைவர் ஆவார். இலங்கையின் வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்க பிரதிநிதிகள் இன்றைய தினம் ஊடக சந்திப்பை நடத்தியுள்ளனர். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினுடைய தலைவி ஜோராசா கனகரஞ்சனே, வருகின்ற 4ஆம் தேதி சிங்கள அரசின் சுதந்திர நாள். அந்த நாளை நாங்கள் ஒரு கரிநாளாகவும் கருப்பு பட்டியணைந்து அடையாள உணவு தவிப்பு போராட்டத்தினை மேற்கொள்ளவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். கிளிநொச்சி மாவட்டத்திலே கண்சாமி கோவில் ஆலய முன்றலிலே 2ஆம் தேதி ஆரம்பமாகி 6ஆம் தேதி வரைக்கும் அதனை நாங்கள் தொடர்ச்சியாக சுழற்சி முறையிலான உணவு தவிப்பு போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றோம். அதற்கான அழைப்பாக கிராம மட்ட அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள், அமைப்புகள், கட்சி பேதங்கள் இல்லாமல் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும். அதே இடத்திலே பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒரு ஆதரவை தந்து இந்த சர்வதேச ஐநா முற்றத்திலே எங்களுக்கான நீதியை பெறுவதற்கு
எல்லோரும் எங்களோடு பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நாங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட யாழ் மாவட்ட சங்கத் தலைவியான திருமதி சிவபாதம் இளங்கோதை. நாங்கள் எதிர்வரும் 4/2/2021 அன்று வியாழக்கிழமை நடக்க இருக்கும் சுதந்திர தினமானது எங்கள் கறுப்பு நாளாகவும் கறுப்பு ஜூலியாகவும் நாங்கள் எங்களுக்கு அந்த சுதந்திர தினமே கிடையாது. அதனால் நாங்கள் எங்களுக்கு ஒரு அடையாள போராட்டத்தை செய்ய வேண்டுமென்று நினைத்திருக்கின்றோம். யாழ் பேருந்து நிலையம் முன்பாக காலை 9 மணிக்கு நாங்கள் வியாழக்கிழமை 4/2/2021 வியாழக்கிழமை அன்று எல்லா செய்ய இருக்கின்றோம். அனைவரும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மற்றது குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நாங்கள் அறிய தருகின்றோம். எங்களுக்கு நீங்கள் இதில் வந்து இந்த போராட்டத்தினை கலந்து ஒத்துழைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மற்றது 3/2/2021 அன்று கிளிநொச்சி கந்தசாமி கோவில் முன்றலில் உண்ணாவிரம் அதாவது உணவு தவறு போராட்டத்தில் கலந்து ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதில் நாங்கள் யாழ் மாவட்டமாகிய நாங்கள் மூன்று ரெண்டு 2021 அன்று அனைவரையும் கூட்டி எங்கள் அந்த உண்ணாவிரத்தில் கலந்து கொள்ளுமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com